அதற்குரிய உதவி ஆட்சியர் பயிற்சி அவர்கள் கவனிக்கப்படுகிறது. தமிழ்நாடு கூட்டு மேலாளர் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இந்த இணைந்து நடத்துகின்ற காற்றாடி திருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு அரசின் ஆணைக்கிழங்க கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த குமரி கடற்கரையோரத்தில் தமிழ்நாடு சர்வதேச அவர்களையும் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் உதவி ஆட்சியர் அவர்களையும் கன்னியாகுமரி பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் கோவளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்களையும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களையும் மிக அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். இதற்கு மெருகூட்டுகின்ற விதத்தில் பல்வேறு முயற்சிகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய உதவியினால் நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் ஒன்று தான் நம்முடைய ஐயன் வள்ளுவருடைய சிலை இருக்கக்கூடிய பகுதியையும் அதே போன்று விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய 37 கோடியிலான பாலம், அதே போன்று புதிய போட் ஜட்டி போன்ற பல்வேறு பணிகள். இன்றைக்கு அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலாத்தலத்திலும் கொண்டு வருவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த காற்றாடி திருவிழா அது 3 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் அதை இன்றைக்கு கன்னியாகுமரியில் நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. இது மேலும் மேலும் நம்முடைய பகுதிக்கு மெருகூட்டுகின்ற விதத்தில் அமையும். இல்லைப்பா, கன்னியாகுமரி பார்த்து பொறுத்தவரையில் பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நாடு. கேப் காமரின்னா ஒரு ஃபேமஸான இடம். அதில் இன்றைக்கும் பல நாடுகள்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் பல்வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே ஆர்வம் இன்னும் வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் புதுசாட்ட ஆட்கள் வந்து பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுற்றுலாத்துறை மேம்படுத்துறதுக்கு வேறு என்னென்ன நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கன்னியாகுமரிக்கு பல்வேறு திட்டங்கள் நடந்துட்டுருக்கு, முட்டம் நடந்துகிட்ருக்கு, திருப்பரப்பு அருவி, அதுபோல் மாத்தாறு தொட்டு பாலம் போன்றவற்றுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. இப்போது அதே போன்று நம்முடைய சிற்றாரில் வந்து போட்டிங் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி பல்வேறு திட்டங்கள் நம்ம சொல்ல முடியும், நல்லா போயிட்டுருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் தர்மம் வெல்லும் என்பது நம்முடைய பண்பாடு, நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம். இன்றைக்கு தர்மம் வென்றிருக்கிறது, சூது
அடிவாங்க தொடங்கியிருக்கிறது. இந்த நாடு எமர்ஜென்சி போன்ற நெருக்கடி கண்ட நேரத்தில் அன்றைக்கு இருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற தலைவர்கள் கூறினார்கள், ஒரு இருள் போன்ற மேகம் சூழ்ந்திருக்கிறது, அதற்கிடையில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது, நாங்கள் மீண்டும் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று கூறினார். அதே போன்று தான் இன்றைக்கு பிஜேபியினுடைய கையில் சிக்கி இந்த நாடு இருண்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. இன்றைக்கு அந்த இருள் நீங்க துவங்கியிருக்கிறது, கவுண்ட் டவுன் ஆரம்பித்தாச்சு, கண்டிப்பாக இந்தியா வெல்லும். இதே வந்து ஜெந்தில் பாலாஜி விஷயத்துலையும் இது வருமா, பொருந்துமா? அதாவது எல்லாத்துக்கும் பொருந்தான், உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அது வேற என்ன பார்த்துட்டு தானே இருக்கோம்.